ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேகாவின் கிராமத்து சமையல். இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னா, தென்னை மரத்தில் இருந்து கிடைக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு, வெரி வெரி டிஃப்ரெண்ட், ரேராக கிடைக்கிற ஃபுட்டு தான் உங்களோட நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னென்னா, தென்னை மரத்தில் இருந்து கிடைக்கிற தென்னங்குருத்து தான். அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுதான் வந்துட்டு எப்படி எடுக்கிறது, அதுலேருந்து உள்ளேருந்து வெட்டி எப்படி எடுக்கிறது, அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து மரம் வெட்டிட்டாங்க. சித்தப்பாவோட அக்மனோட சித்தப்பா வந்துட்டு வீடு கட்டுறாங்க. அது முன்னாடி கொஞ்சம் மரம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, வேறு வழியே இல்லாமல் வெட்ட வேண்டியதாக போச்சு. 20 வருஷமாக வந்துட்டு இந்த மரம் நட்டு 20 வருஷமாச்சு. வில்லேஜில் வந்துட்டு அந்த தென்னை மரம்ன்றது வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். ஒவ்வொரு வீட்லேயுமே வந்துட்டு தென்னை மரம் வளர்ப்பாங்க, தென்னம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பெத்த பிள்ளை காப்பாற்றலனாலும் தென்னம் பிள்ளை காப்பாற்றுன்றது ஒரு பழமொழியே இருக்குது. ஏன்னா அதுலேருந்து வர எல்லா வந்து எல்லாமே வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. எல்லாமே தேங்காயிலேருந்து, மட்டையிலேருந்து, அதுலேருந்து ஓலையிலேருந்து எடுக்கிற தொடப்பத்துலேருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து காசும் கிடைக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, பிள்ளை காப்பாற்றினாலும் தென்னை பிள்ளை காப்பாற்றுன்றது ஒரு பழமொழியே இருக்குது. அந்த மாதிரி ரொம்பவே ஸ்பெஷலானது தென்னை மரம். காட் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். நமக்கு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கூடவே ஏதாவது ஒரு வழியில் வந்துட்டு நமக்கு தென்னை மரம் வந்துட்டு நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஏஜ் அட்டன் பண்ணால் அந்த ஓலை கட்டுறது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். அப்புறம் வந்துட்டு லாஸ்ட் டைமில் வந்துட்டு ஓலை யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்துட்டு நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. காட் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். இது இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே இருந்து இருக்கிறது தான் வந்து தென்னங்குருத்து. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்டொமக் பெயின் இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஸ்டொமக் பெயின் வந்து கண்டிப்பாக குறையும். அப்புறம் வந்து வயிறில் வந்து புண்ணு இருக்கவங்க வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா சரியாகும். மாதவிடாய் பிரச்சனை, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க வந்து இதை யூஸ் பண்ணும்போது அது உடனே சரியாகும். அதுக்கப்புறம் வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கும். இப்போ சம்மர் சீசனுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இப்போ நிறைய இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்பவே ரேரானது. இது சஞ்சய்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. இந்த குருத்து வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த தென்னை மரமே கூட இந்த இளநீரும் தேங்காயும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், தரமாக இருக்கும். இந்த மரம் வந்துட்டு ஒரு தேங்காய் கூட கீழே விழாதுங்க. தொலையிலேருந்து நான் ஒரு சில மரத்தில் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு விழும் இல்லைங்களா, பெருசாகிறதுக்குள்ளவே வந்துட்டு குட்டியாக இருக்கும்போதே நிறைய தேங்காய் விழுந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மரத்தில் ஒன்று கூட விழாது. அந்த தொலையில் அப்படியே முழுசாக இருக்கும். தேங்காயும் தரமாக இருக்கும், தேங்காயோட தண்ணியுமே அவ்வளோ இனிப்பாக இருக்கும். ரொம்பவே ஸ்பெஷலான மரம். ஆனால் வேறு வழியே இல்லாமல் வெட்ட வேண்டியதாக போச்சு. இது வந்துட்டு வான்கோழி. எவ்வளோ அழகாக வந்துட்டு தோகை விரித்து ஆடிட்டுருக்குன்னு பாருங்கள். இது வந்து என்னென்னா, அந்த மட்டையெல்லாம் வெட்டி உள்ளே எடுக்கணும். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு வர வரைக்கும் வந்து எடுத்துக்கிறாங்க. கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து கட் பண்ண முடியல. மரம் கட் பண்ண வந்தவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அவங்களால வந்துட்டு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி, அதனால் வந்துட்டு இது வர வரைக்கும் கொஞ்சமாக எடுத்துக்கலான்ட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் போது இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த தென்னங்குருத்தை வந்து நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷமாச்சு. சின்ன வயசில் இருக்கும்போது சாப்பிட்டது ஞாபகம். ஒரு 6th 7th படிக்கும்போது சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவோட அப்பா வீட்டில் சாப்பிட்டது தான். அப்போ வந்து பக்கத்து வீட்டில் இருக்க மரம் வந்து விழுந்துருச்சு, அதுலேருந்து எடுத்து சாப்பிட்டோம். அது வந்து அப்போ அந்த மரம் வந்துட்டு எங்கள் பாட்டிம்மாவோட மாடு, ரொம்ப நாளாக வளர்த்துட்டு இருந்த ஒரு மாடு, அது மேலே விழுந்துருச்சு அந்த மரம். அப்போ வந்து அந்த மாடுக்கு வந்து கால் உடஞ்சிடுச்சு. அப்போ எங்கள் பாட்டிம்மா வந்துட்டு அழுதது எனக்கு இன்னுமே கண்ணுக்குள்ளே இருக்குது. அந்த ஞாபகம் தான் வரும் எனக்கு எப்போவுமே, இந்த தென்னங்குருத்துன்ற ஞாபகம் வரும்போது. இது வந்து தென்னம்பூ. இதுவுமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இதை வந்து அரைச்சிட்டு, இந்த பூவை அரைச்சிட்டு தயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் கம்ப்ளீட்டாக சரியாகுமா. வந்துட்டு இது நம்ம டெக்கரேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கோவிலில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஓலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஓலையுமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் வந்து தோரணம் கட்டுவாங்க, அப்புறம் வந்துட்டு குழந்தைங்க வந்து விளையாடுவாங்க, நிறைய இதில் வந்துட்டு நிறைய பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க, பொம்மை எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இதுவுமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. மொத்தத்தில் தென்னை மரத்தில் இருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. சின்ன வயசில் சாப்பிட்டது எப்பயாவது தானே கிடைக்கும், சூப்பராக இருக்குல்ல. நானும் சின்ன வயசில் சாப்பிட்டு நீ மொழ சித்து நீ சாப்பிடு
முறுக்கு இல்லை நீ சாப்பிட்டு சுது. நீ எப்ப சாப்பிட்டு சுத்து இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இயற்கையை நேசிப்போம், சுவாசிப்போம், இயற்கையோடு வாழ்வோம், இணைந்திருப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.